சிஸ்டர். நான் உங்ககிட்ட மெஹந்தி கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட், ஃபீட்பேக் கேட்டிருந்தீங்க. ரொம்ப கிளியராக க்ளீனாக எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்ததில் எந்த விதமான டவுட்ஸும் எங்களுக்கு வரல, எனக்கு வரல. நல்லா தெளிவாக புரிஞ்சுது, எல்லாமே நல்லா க்ளீனாக சொல்லிக் கொடுத்தீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்தது நல்லா எங்களுக்கு புரிஞ்சுது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போடுறப்போ ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் போட்டோம். நீங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரொஃபஷ்னலாகவே எனக்கு போட வருது, கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. இப்போ உங்ககிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்பீடும் கிடச்சிருக்கு. முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுவேன், இப்போ கொஞ்சம் ஸ்பீடாகவும் போட கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் நீட்டாகவும் நல்லா பார்க்குறதுக்கு நீட் லுக்கு கொடுக்குற மாதிரியும் போடுறதுக்கு கற்றுக்கிட்டேன். நிறையா சோ மச் ஆஃப் வெரைட்டிஸ் சொன்னீங்க, எப்படி சோ மச் ஆஃப் டிசைன்ஸ் சொன்னீங்க, நிறைய டிசைன் சொன்னீங்க. அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பராக சொல்லிக் கொடுக்குறீங்க சிஸ்டர், கீப் டூயிங். நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு எனக்கு மெஹந்தி. ஓகே, இதுக்கு இது போதும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ என்னாலையும் ஒரு பிரைடல் மெஹந்தி யாருக்காவது ஒரு கல்யாண பொண்ணுக்கு போடணுன்னாலும் என்னால் போட முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போடுவேன், ஆனால் வெளியில் பிரைடல்லாம் போடுவேனான்னு கேட்டால் ஒரு செகண்ட் யோசிப்பேன். பட் இப்போ உங்ககிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பிரைடல் போடுவியான்னு கேட்டால் கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும் சிஸ்டர். நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன்னு என்னால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்த ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், கீப் டூயிங் மேம்.